ஹலோ விவர்ஸ், நான் தான் உங்கள் விவி விக்டரி சக்ஸஸ்ஃபுல் ஐஏஎஸ். நான் யூடியூப் சேனல் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விவர்ஸ். விவர்ஸ், நாளைக்கு அதாவது 25 8வது மந்த்து ஆகஸ்ட் மந்த்து காவல்துறை எக்ஸாம் போலீஸ் இருக்குது. அதுக்கு முன்கூட்டியே ஒரு ஒரு கிளான்ஸ் லாஸ்ட் மினிட்ஸ் என்ற ஒரு தலைப்பில் நம்ம பார்க்குறோம். அதாவது தமிழ்நாடு காவல்துறை தேர்வு பற்றி சில குறிப்புகள் மட்டும்தான். இதெல்லாம் கேட்பாங்க எனக்கு தோணுது, இதில் உங்களுக்கு பயன் அடைவீங்க ஒரு நம்பிக்கை. சிலவங்க ப்ரிப்பர் பண்ணியிருப்பீங்க தரவா, ஆல் த பெஸ்ட். ப்ரிப்பர் பண்ணாதவங்களுக்கு சும்மா நானும் போட்டேன் எழுதுகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த வீடியோ. சரி விவாஸ், நம்ம சாப்டர் போகலாம். ஹலோ விவாஸ், ஃபஸ்ட் கொஷின், உலகின் மிகப்பெரிய நதி எது கேட்டால் அமேசான். அப்போ இந்தியாவின் மிகப்பெரிய நதின்னு கேட்டால் கங்கை நதி. அப்போ தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நதின்னு கேட்டால் காவேரி. ஓகே விவர்ஸ், இது வந்து லாஸ்ட் மினிட்ஸ் அப்படின்னு இதை போடுற இந்த வீடியோவில். சிலவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம், படிக்காதவங்களுக்கு சும்மா போய் எக்ஸாம் எழுதவங்களுக்கு அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இதில் முக்கியத்துவம் கொடுக்குறேன். உலகின் கூரை என அழைக்கப்படுவது இதுவே. ஓகே விவர்ஸ், இந்தியாவின் மிக நீளமான நதி என்று கேட்டால் கங்கை. ஓகே விவாஸ், இது இந்த கங்கை நதி பாதி வந்து ஓகே சிந்து நதி தான். சிந்து நதி எங்கன்னா பாகிஸ்தான் தான் முக்கால்வாசி பாயுது, அதில் வந்து 10% தான் இந்தியா பண்ண பாயுது. ஓகேவா, கங்கை எங்கே பிறக்குன்னு கேட்பாங்க, எங்கே பிறக்குது? கங்கோத்ரி. ஓகே விவாஸ், இது ஒரு இம்பார்ட்டன்ட் தான். 14வது கொஸ்டின், சேரர்களின் மாலை பனம்பு மாலை. இதே பாண்டியர்களுக்குனா வேப்பம் மாலை. இதே சோழர்களுக்குனா அத்தி மாலை. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நாலேஜ் தான் உங்களுக்கு சொல்கிறேன், இது கூட கேட்க வாய்ப்பு. இதை ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்பாங்க, அதனால தான் இது படிக்காதவங்களுக்கு சும்மா நானும் எழுதுகிறவங்களுக்காக இது ஒரு லாஸ்ட் நியூஸ் தான் போடுறேன். 5வது கொஸ்டின், தமிழ் கூடல் என அழைக்கப்படும் நகரம் மதுரை. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என்று அழைக்கப்படும் நகரம் எது கேட்டாலும் மதுரை. தூங்கா நகரம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டால் மதுரை. 6வது கொஸ்டின், திட்டக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1950. போன போலீஸ் கொஸ்டின் பேப்பரில் எத்தனை வயது வந்தவங்களுக்கு வாக்குரிமை கேட்டிருக்காங்க? 18 வயது. ஓகே விவாஸ், இப்போ பெண்களுக்கு எந்த ஆண்டிலிருந்து வாக்குரிமை வழங்கப்பட்டாங்க? 1921. இது எக்ஸ்ட்ரா நாலேஜ். ஓகே, இப்போ வந்து 5ஆண்டு திட்டத்தை முடிவுக்கு வந்துடுச்சு இந்த போன வருஷத்துலேருந்து. இப்போ என்ன நடக்குதுன்னா, திட்டம் அதாவது பிளானிங் கமிஷன், பிளானிங் கமிஷன் 5ஆண்டு திட்டம்லாம் அதை போயிட்டாங்க. நடக்கிறது வந்து 15வது நிதிக்குழுவின் தலைவர் யாருன்னு கேட்பாங்க. ஓகேவா, அவங்களாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். மிக அதிக காலம் பிரதமராக பதவி வகித்தவர் நேரு, ஜவஹர்லால் நேரு. 8வது கொஸ்டின், சூரிய மண்டலத்தின் மிகப்பெரிய கோள் எது கேட்டால் வியாழன். மிக குளிர்ச்சியான கோள் எது கேட்டால் ப்ளூட்டோ. கிழக்கு மேற்காக சுத்தும் கோள் எது கேட்டால் வெள்ளி. அப்புறம் இன்னொரு கோள் வந்து புதன். ஓகே விவாஸ், 9வது கொஸ்டின், சூரிய அடுப்பு பயன்படுத்துவது எந்த ஆடி கேட்பாங்க? குழி ஆடி. மருத்துவமனைகளில் பயன்படும் அதாவது பல் டாக்டர்லாம் யூஸ் பண்ணுறது குளியாடி. தண்ணீர் சுத்திகரிப்பில் பயன்படுவது மிக குளோரின். வேதிப்பொருளாக நீங்கள் பரிசீலிக்கணும். அதே போல் ஓகே விவாஸ், இந்த லாஸ்ட் மினிட்ஸில் இப்போ சாப்பிட்டா அப்படின்னா சாப்பிட்ட மனுஷர்களுக்கு சாதாரண நார்மல் பிளட் எவ்வளோ? 80 to 120 வரையும் இருக்கணும். அதாவது அழுத்தத்துக்கு பிளட் ப்ரெஷர் சொல்கிறாங்களா, அந்த அழுத்தத்துக்கு நார்மல் ரேட் வந்து 70 to
ஊருக்குள்ளே இருக்கும். இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா நாலேஜ். இதய துடிப்பு வந்து ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை முறை துடிப்பு கேட்பாங்க? 72 முறை. ஓகே வாஸ், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க, இது கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. நம்ம ஒரு நிமிஷத்துக்கு மூச்சு எத்தனை முறை விடுறோம்? அது வந்து 13 முறை நம்ம மூச்சை உள்ளிழுக்கப்படுகிறோம், விடுறோம். ஓகே வாஸ், நம்ம மிக நம்ம உடலில் மிக கடினமான எலும்பு கேட்டால், அதாவது எனாம்பல் சொல்லுவாங்க, நம்ம உடலில் மொத்த எலும்புகள் கூட எத்தனை இருக்குன்னா 206. ஓகே வாஸ், இதயத்தின் சுற்றி இருக்க பாதுகாப்பானவர்களுக்கு பெரிகார்டியம் என்று சொல்லுவாங்க. ஓகே வாஸ், அதாவது ரத்த 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 அதாவது ஹீமோக்ளோபின் ஹீமோக்ளோபின் எதுக்குன்னா ரத்த ஆக்சிஜன் படகுன்னு சொல்லுவாங்க, ரத்தத்துக்கு ஆக்சிஜன் படகு என்று பெயர் இருக்காங்க. ஓகேவா, வேற இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் சயின்ஸில் அதிகமாக கேட்க வாய்ப்பு இருக்குது. நேஷனல் மூமெண்ட்ல பார்க்கலாம், நேஷனல் மூமெண்ட்ல என்ன கேட்பாங்க? இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கியவர் யார்? ஆலன் விக்டோவியன். இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது?